இன்றைக்கி உங்கள் டாப்பி தமிழில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை நேர வாக்குகள் எவ்வளோ வந்திருக்குது எத்தனை பர்சன்டேஜ் எல்லாரும் வாங்கியிருக்காங்க அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க லைக் பட்டன் அழுத்திக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அஸ் யூஷுவல் பிரதீப் தான் ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறாரு ஃபஸ்ட்டு பொசிஷனில் பிரதீப் இருக்கிறாரு எல்லாருமே சொன்னாங்க என்ன இவன் ஒரு சைக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருக்கிறவங்களும் சொன்னாங்க இவன் நான் பாதி ராத்திரியில் எழுந்துட்டு ரூல்ஸை படிக்கிறான் எல்லாருக்கிட்டையும் சண்டை போடுறான் ஒரு நேரம் அழுறான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பட்டு அவர் வந்து கேம் கேமாக பார்த்துட்டு அப்படின்ற மாதிரி இருக்குது அவருடைய கேம் ஸ்ட்ராட்டஜி அப்படியே அசீமோட கேம் ஸ்ட்ராட்டஜி மாதிரி தான் இருக்குது இன்னொன்று மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பிள்ளைக்கு அவரை ஃபஸ்ட் பொசிஷன்லேயே வச்சுருக்குறாங்க அசீம் மாதிரியே ரொம்ப ஃபஸ்ட்டுக்கும் செகண்டில் பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கும் இருக்கிற வாக்கு வித்தியாசம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அவர் கேம் நல்லா விளையாடுறார் அப்படின்றத நம்ம வந்து மறுக்க முடியாது அதனால்தானே என்னோ தெரியல மக்கள் அவருக்கு ஓட்டு போட்டுட்ருக்குறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்புறம் செகண்ட் பொசிஷனில் பார்த்திங்கன்னா அக்ஷயா இருக்கிறாங்க அக்ஷயா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய வாக்கு மொத்த வாக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி எண்பத்தி எட்டு வாக்குகள் வாங்கியிருக்காங்க அவங்களுடைய பர்சன்டேஜ் பதிமூணு புள்ளி ஆறு அஞ்சு பர்சன்டேஜில் இருக்காங்க இவர் பிரதீப் வாங்கினது எழுபதாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஆறு வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு எழுபதாயிரத்துக்கும் இருபத்தி நாலாயிரத்துக்கும் பாருங்கள் எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆனால் ஆக்ஷ் ஆக்சுவலாக அக்ஷயா பார்த்தீங்கன்னா ராத்திரி வரைக்கும் அவங்க செகண்ட் பொசிஷனில் இல்லை விசித்திராக தான் இருந்தாங்க இவங்க எப்படி சடனாக அப்படி ஸ்கிப் ஆகி செகண்ட் பொசிஷனில் வந்தாங்க அப்படின்ட்டு தெரியலை ஸோ அது அதுக்கு மேலே விசித்திரா தேர்ட் வர வேண்டியதாக எடுத்து இப்போ தேர்ட் பொசிஷனில் விசித்ரா தான் இருக்கிறாங்க அவங்க வாங்கிய வாக்குகள் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி எழுபது வாக்குகள் வாங்கியிருக்காங்க அதாவது ஒரு ஆயிரம் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களுடைய வாக்கு பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா பதிமூணு புள்ளி மூணு ஆறு அவங்க பதிமூணு புள்ளி ஆறு அஞ்சு அக்ஷயா இவங்க பதிமூணு புள்ளி மூணு ஆறு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜோவிகா நாலாவது இடத்த பிடிக்கிறாங்க ஜோவிகா அவங்க வாங்கின வாக்குகள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி மூணு வாக்குகள் வாங்கியிருக்காங்க பன்னிரெண்டு புள்ளி எட்டு அஞ்சு பர்சன்டேஜில் இருக்கிறாங்க அவங்க என்னதான் விசித்திராவுக்கும் இவங்களுக்கும் வந்து கண்டென்ட் கொடுக்கணுமே அப்படின்றதுக்காக என்னதான் சண்டை போட்டுக்கிட்டாலும் இன்னைக்கு அதை எடு நேற்று அது எடுபடலை போல் இருக்குது வாக்குகள் வந்து அக்ஷய வாங்கிட்டதாலையும் என்னவோ தெரியல இவங்க பின்னோக்கி போயிட்டு தான் இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விஷ்ணு விஷ்ணு பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு புரியல ஆனால் கண்டென்ட் கொடுக்க ட்ரை பண்ணுறாரு அப்படின்றது மட்டும் நல்லா தெரியுது அது பூமராங் மாதிரி ஆகிடுதோ அப்படின்றதும் நமக்கு புரியலை அதனால் அவருடைய வாக்குகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒரு வாக்குகள் வாங்கியிருக்காரு பர்சன்டேஜ் வாய்ஸ் பார்த்தீங்கன்னா டென் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜில் இருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூர்ணிமா கேட்கவே வேண்டாம் பூர்ணிமா வந்து மாயா கூட சேர்ந்து காசிக் பேசுனது தான் இவங்களுடைய திறமை அப்படின்ற மாதிரி இருக்குது அதை தான் பெரிய திறமையாகவும் அவங்க சொல்லிக்கிறாங்க இவங்க ஒரு யூடியூபர் அப்படின்னு சொல்கிறாங்க யூடியூப்பில் இத்தனை லட்சம் பேர் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் அவங்க வாங்கின வாக்குகள் பார்க்கும்போது என்ன இது இவங்க ஒன்றும் இல்லையா வெத்து வெட்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா அவங்களுக்கு அந்தளவுக்கு வாக்குகள் வரலை அப்படின்றதால தான் இந்த மாதிரி சொல்ல வேண்டியதாக இருக்குது அவங்க வந்து எவ்வளோ வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு வாக்குகள் வாங்கிட்டு ஆறு புள்ளி இரண்டு மூணு பர்சன்டேஜில் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாயா லாஸ்ட்டு லாஸ்ட் பட் நாட் லிஸ்டின்ற மாதிரி தான் இருக்குது ரொம்ப ஆனால் இவங்க லீஸ்ட்டு தான் எவ்வளோன்னா ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு வாக்குகள் வாக்குகள் வாங்கியிருக்காங்க மூணு புள்ளி மூணு அஞ்சு பர்சன்டேஜில் தான் இருக்கிறாங்க ரொம்ப லிஸ்ட்டாக தான் இருக்கிறாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா காசைப் பண்ணியே கண்டென்ட் கொடுக்குறவங்க பிக் பாஸ் பிக்பாஸ்க்குள்ளே என்ன பிக் இருக்கிறாங்கன்னா பிக்பாஸ் தொழிற்பார்ப்பில் இருக்குது மக்களை என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் ஏதாவது கண்டென்ட்டை கிரியேட் பண்ணணுமேன்ட்டு சண்டை போடுறது தான் இவங்களுக்கு கண்டென்ட் அப்படின்னு நினச்சிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு ஒருத்தரும் சண்டை போடுறாங்க கண்டென்ட்னால் என்ன மக்களை எப்படி என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்றது இதில் இல்லையா இல்லை சண்டை போடுறது தான் பிக் பாஸ்னுடைய கண்டென்ட்டா அப்படின்னும் மக்களுக்கே புரிய மாட்டேங்குது இதை வந்து பிக் பாஸ் டீம் வந்து தெளிவுபடுத்தணும் அவங்களுக்கு கண்டென்ட் கொடுக்குறேன் அப்படின்ற பேரில் கான்ட்ரவர்சி பண்ணிட்டு தவறான ஒரு இதை வந்து மக்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணுறாங்க அப்படின்றது தான் நி நிதர்சனமான உண்மை அப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று வந்து நிக்சனும் பிரதீப்பும் போட்டுக்கிட்டாங்க இதில் வந்து என்ன தான் சண்டை போட்டுக்கிட்டாலும் சரி இதில் வந்து சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா பெரியவர்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இவங்கெல்லாம் பண்ணுறாங்க ஈவன் நிக்சனா இருக்கட்டும் ஜோவிகாவாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் வயதில் குறைந்தவர்கள் என்ன தான் வயதில் மூத்தவங்க ஒரு சொல்கிறாங்க ஒரு சொல் சொல்கிறாங்கன்னா கூட அவங்களுக்கு வந்து எப்படி நியாயமாக பேசணும் அவங்கக்கிட்ட வாக்குவாதம் பண்ணலாம் எப்படின்னாச்சும் பண்ணலாம் ஆனால் மரியாதை இல்லாத வாக்குவாதம் பண்ணக்கூடாது இரண்டு பேருமே அவங்க என்னடான்னா ஜோவிக்க என்னன்னா விசித்திராட்டை நீ வா போ அப்படின்றாங்க நமக்கு அப்படியே எரிச்சலாக இருக்குது நம்ம பசங்க கற்றுப்பாங்களோ அப்படின்ற அளவுக்கு இருக்குது அதே மாதிரி நிக்சன் பார்த்திங்கன்னா வயசில் குறைஞ்சவர் பிரதீப்பை போயிட்டு நீ வா போ நீ எப்படி சொல்லலாம் அப்படி அப்படின்றது ஏன் நீங்கள் போங்கன்னு சொன்னால் என்னை குறைஞ்சிருவாங்களா இல்லை மரியாதைன்னா என்னென்ன இவங்க ரெண்டு பேருக்குமா தெரியலையா ஒன்றுமே புரிய மாட்டேங்குது நிக்சனுக்கும் பிரதீப்க்கும் எதை முட்டிக்குச்சு அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த ரூல்ஸு படி சாப்பாடு வந்து தனிப்பட்ட நபர் எழுதி வச்சா அதை செய்யக்கூடாது அப்படின்ட்டு இருக்குது போலருக்கு ஆனால் அவங்க தனிப்பட்ட நபர் எழுதி வைக்கிறாங்களா இல்லை எல்லாரும் கலந்து ஆலோசித்து எழுதி வைக்கிறாங்களான்றது ஸ்மால் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு எப்படி தெரியும் அதை நிக்சன் ஒரு குறையாக எடுத்துகிட்டு வந்து பேசுகிறது நீ எப்படி அப்படி சொல்லலாம் எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லலாம் அப்படின்ற மாதிரி பேசுறது இருந்தாலும் தகுதி இல்லை அப்படின்ற வார்த்தையை வந்து யாரும் யார் மேலேயும் சொல்லக்கூடாது ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு விதத்தில் தகுதி இருக்கலாம் இப்போ வந்து பிரதீப்னா அவர் ஒரு டைரக்டராக இருக்கிறதால இயக் இயக்குனர் எப்படி இருப்பாரோ ஒரு படம் இயக்கிற அளவுக்கு ஒரு தகுதி இருக்கலாம் அதே மாதிரி இவர் ஒரு ரேப்பர் அப்படின்றாரு அதனால் பாட்டு பாடுற தகுதி இருக்கலாம் அதனால் நீ பாட்டு பாடு அப்படின்னு சொல்லி இவரும் சொல்ல முடியாது நீ வந்து நடிச்சு காட்டே அப்படின்னு சொல்லி சொல்ல சின்ன பசங்கத்தனமாக இருக்குது இதெல்லாம் பார்க்கறதுக்கு நிக்சன்லாம் வந்து நல்லா ஓவியான்ட்டு ஃபயர் விட்டுட்டு இருந்தோம் ஆனால் பார்த்தா இல்லை ஜூலி தான் அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ணிட்டு போகிறான் இது எதில் போய் முடிய போகுது அப்படின்னு தெரியல அதுதான் நான் சொன்ன மாதிரி தான் கண்டன்ட் கொடுக்கணுமே அப்படின்றதுக்காக மக்களை என்டர்டெயின் பண்ணணும் நம்ம அப்படியே சும்மா உட்காந்துருந்தோன்னா மக்களுக்கு நம்ம பேரே மறந்து போய்டும் அப்படின்றதுக்காக வேணுன்னு வந்து ஒரு சண்டையை கொண்டுட்டு வராங்க இப்போ நிக்சன்லாம் பார்த்தா நிக்சன் தனியாக பேசுகிற மாதிரி தெரியல பிரதீப் என்ன சொல்கிறாருன்னா உன்னை வந்து எல்லாம் நெல்சன் நெல்சன் சொல்கிறாங்க நீ வந்து அதை ஆமோதிச்சுட்டு நீ சைலண்டாக இருக்கு நீ ஏன் கோழை மாதிரி இருக்கிற நான் நெல்சன் கிடையாது நான் நிக்சன் என் பேர் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல வேண்டியது தானே நீ கோழைத்தனமாக தான் இருக்கிற வீரன் மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவர் சொல்கிறது நூறு சதவீதம் கரெக்டு எப்படின்னா ஒருத்தருடைய அடையாளத்தை யாருமே மாற்ற முடியாது உன்னுடைய பேர் உன்னுடைய அடையாளம் உன்னுடைய பேரை தவறாக உச்சரிக்கிறாங்க தவறாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ நிக்சனை நெல்சன் சொன்னால் நீ நிக்ஸ் நீயே இல்லை அது அப்போ உன்னை வந்து நெல்சன் சொல்லி சொல்கிறான்னா இருக்கு என் பேர் நிக்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஆணிக் சொல்ல வந்து உனக்கு தைரியம் இல்லைன்னா பிரதீப் சொன்ன மாதிரி நீ கோழை தான் நீ வந்து பிரதீப்பை வந்து நீ வாப்போ அப்படின்னு சொல்கிறதுக்குலாம் உனக்கு உனக்கு எந்த தொகுதியும் இல்லை அப்படின்னு தான் நமக்கும் சொல்ல தோணுது இந்த ஒரு விஷயத்த வந்து பெரிய கண்ட்ரவர்சி மாதிரி பண்ணிட்டு நிக்சன் போகிறது அந்தளவுக்கு நல்லா இல்லை அவர் சொன்னதினுடைய கருத்தை மட்டும் உள்வாங்கியிருக்கணும் என் பேரை மாற்றி சொல்கிறாங்கன்னா உனக்கு நல்லதை தான் சொல்லிட்டுருக்கிறார் பிரதீப் அது உனக்கு புரியவே இல்லையே சரி போக போக பார்க்கலாம் எது எங்கே போய் முடிய போகுதுன்னுட்டு பிக் பாஸ் சீசன் செவன் ரெண்டாவது ப்ரோமோ வந்த பிறகு வீடியோ போடுறேன் நன்றி